நிறைய கடை இருக்குது பிரியாந்தோப்பில், பாய் கடை பிரியாணி அடிச்சிக்க முடியாது. விடிய விடிய பிரியாணி ஓடிட்டே இருக்கும். பாய் டேஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்குற, பீஸ் எல்லாம் நல்லா போட்டு கொடுப்பாரு. சாப்பிடும் போது அப்படியே நைஸா இறங்குது. எப்போ வந்தாலும் எனி டைம் இங்க பிரியாணிங்க வேற லெவல். ஹைலைட்டே இந்த மசாலா தான். காசு கம்மி, எல்லாமே கம்மி, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஐயோ என்ன தலைனா வந்துருது, பீஸ் பீஸ் பீஸ், எனக்கு ஏத்த பீஸ் நீன்ற மாதிரி சரியான பீஸா இருக்கு. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நாங்கள் எந்த வீடியோ கேட்டிங்கன்னா புளியந்தோப்புலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக புளியந்தோப்பு டிகாஸ்டர் ரோடா? கரெக்டாக அது டிகாஸ்டர் ரோடு. கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் நீங்கள் ஹவுசிங் போர்ட் பில்டிங் அதுக்கு நேர் எதிர் சந்து அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 100-150 மீட்டர் உள்ளே வரணும். வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வண்டி இருக்குங்க வண்டி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மருவா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் வந்து பிரியாணி வச்சுட்டு இருப்பாப்புல. வந்து சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அரஃபத், அரஃபத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா? ரொம்ப நல்லா இருக்கேன். அரஃபத்தோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபுட் ஐலாண்ட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ வந்து நிறைய ஃபுட் பிளாக்ஸ் வந்து நம்ம த்ரோட் சென்னை வந்து அவர் கவர் பண்ணி போட்டு இருக்காப்புல. ஸோ அவரையும் மறக்காம ஃபாலோ பண்ணி விட்டுருங்க, கீழே லிங்க் கொடுத்துறேன். கண்டிப்பாக 11:30 ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி மார்னிங் 5:30 வரைக்கும் வந்து இவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அதாவது விடிய விடிய பிரியாணி தான், விடிய விடிய பிரியாணி ஓடிட்டே இருக்கும். ஆனால் வந்தால் சுட சுட பிரியாணி சாப்பிடலாம், அது ஒரு கேரண்டி நான் தருவேன். சுட சுட பிரியாணி சாப்பிடலாம் சொன்னார் மக்களே. சின்ன சட்டியில் தான் போடுவாராம், அடுத்தடுத்து அப்படியே போடுவாங்களாம். ஒரே மொத்தமாக போட்டால் அந்த ஹீட்டு ப்ரொபோஷன் போயிடும், அந்த டேஸ்ட் அவ்வளோ பண்ணாதான்ப்பா வரும் கரெக்டாக அப்படின்னு டேஸ்ட் அந்த ஹீட்னஸ் வந்து பப்ளிக் அவர் தரணும்னு சொல்லி அவர் வந்து பண்ணியிருக்காருண்ணா. ஒரு மணியில் ஆச்சும் நிற்க முடியாதான், அதனால தான் அங்கே சீக்கிரம் 9:30 கிளம்பி வந்துட்டோம். அதனால அவங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த தம்பி உடைக்கிறது இந்த ஷாட்லாம் கூட நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நேராக உள்ளே போகலாம். அண்ட் வந்து பாய் முடிஞ்சால் நாங்கள் கிட்ட பேசணும் அப்படி இல்லைனா மக்கள்கிட்ட வாங்கி என்னென்ன அவங்களோட ஃபீட்பேக்லாம் அவங்களுக்கு சொல்கிறோம். நாங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் மக்களே. ஸோ வாங்க வீட்டில் போகலாம். ஃபேமஸ்னு சொன்னாங்க, அதனால வந்துருக்கிறேன், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு டேஸ்ட். சூப்பராக இருக்கு ப்ரோ, கறி எல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, சாப்பிடும் போது அப்படியே நைஸாக இறங்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. இவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா ப்ரோ? எல்லாம் அண்ணனுங்க ப்ரோ. அண்ணன் பிரியாணி எப்படி இருக்கு? ம், சூப்பராக இருக்கு. அங்கே ஓட்டார் அவர் கொஞ்சம் சைட் டைப் வரும், சைட் டைப். ஆனால் வந்தது ஒர்த்தா இருக்குல்ல ப்ரோ? ஒர்த்தா இருக்கு ப்ரோ. நிறைய கடை இருக்குது புளியந்தோப்பில், ஆமாம், எக்கச்சக்கமான கடை இருக்குது, என்ன முடியாது அந்த அளவுக்கு கடைங்க இருக்குது. ஆனால் பாய் கடை பிரியாணி அடிச்சிக்க முடியாது. ரீசன், பாய் டேஸ்ட் அந்தளவுக்கு கொடுக்குறாரு, குவான்டிட்டி நல்லா கொடுக்குறாரு, பிரியாணி பீஸ் எல்லாம் நல்லா போட்டு கொடுப்பாரு, பட் ரைஸ்லாம் நல்லா இருக்கும், தரமாக இருக்கும் பிரியாணி. மாதத்துலேயே அவன் வாரத்தில் 4 நாள் சாப்பிடுவோம் ப்ரோ, மாதம் பாய் பிரியாணி வைப்பாரா தேக்ஷா பார்த்துன்னு போவோம். நம்ம நைட்டு பிரியாணி மோஸ்ட்லி சாப்பிட்றது பாய்கிட்ட தான், வேறு எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் பிரியாணி. ஃபங்க்ஷனில் சாப்பிடுவோம், ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாய்கிட்ட பிரியாணி. பீஸ்லாம் அது இது மசாலாவோட வைப்பார், அதுதான் டேஸ்ட்டு. தையலையில் போட்டு மடிச்சு தர, தையல், ஆமாம், தையலெல்லாம் எங்கேயுமே இருக்காது பாய் தவிர, வேறு எங்கேயுமே தையலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது டேஸ்ட்டு ஒரு, அது இல்லாமல் நம்ம பாய் தான் மெயின், நல்ல மரியாதையான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு, சூப்பராக இருக்கும் பிரியாணி, டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பக்கோடா தான் அவர் போட்டுட்டு இருந்தார், அப்புறம் பிரியாணி ட்ரை பண்ணார், பிரியாணி போட ஆரம்பிச்சதுலாம் நாங்கள் பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தோம். அதை டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக, ஆமாம், ரொம்ப வருஷமாக வந்து வருவீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். பக்கோடா சாப்பிடும் போதுலேருந்து இடியாப்பா கறி பக்கோடா போடுவார், பீஃப் பக்கோடா சிக்கன் பக்கோடா போடுவார், இடியாப்பா கறி போடுவார், பிரியாணியும் மாஸ் பண்ணுறாரு, பிரியாணியுமே இப்போ மாஸ் பண்ணுறாரு. நான் சொல்லிட்டேன் பெரிய டபுளால் மாற்ற சொல்லி, பெரிய டபுளால் மாற்றினா டேஸ்ட் வராதுன்னு சொல்லி சின்ன டபுளாலே பண்ணிகிட்டு இருக்காரு, அதுலேயே பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து 2-3 மாதமாக தான் வரேன், ஆனால் வேறு லெவல் பிரியாணி. எப்போ வந்தாலும் எனி டைம் இங்கே பிரியாணிங்க வேறு லெவலில் இருக்கும். இது ஹைலைட்டே இந்த மசாலா தான், வேறு எதுவுமே இந்த மசாலா இந்த கலர் சாப்பாடு இதுதான் வேறு லெவல். கறியில் அந்த மாதிரி இது வச்சு வேற லெவல். 3 டப்பரா போடுவார், 3 டப்பரா கழிச்சுன்னா அதில் க்ளோஸ். காசு கம்மி, எல்லாமே கம்மி, டேஸ்ட் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா. ரொம்ப லாங் டைம்லலாம் வந்துடுவாங்க, கும்படி பிள்ளைலேருந்து சாப்பிட்றாங்களே. ஓ, கும்படி பிள்ளை எங்கே வேணாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு எதிர் வீட்டில் எதிர் வீட்டில் சாப்பிட்டு ஏதோ வந்து சாப்பிட்டு போயிடுவேன். சந்தோஷம் தான். வாங்க தலைப்பு, 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. பிரியாணி, பிரியாணி எப்படி தலை இருக்குங்க? பிரியாணி நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பர் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்லயே இங்க தான், இந்த பிரியாணி தான் இங்க தான், தொண்டையில முதல்ல இந்த பிளேட்ட பாத்தீங்கன்னா அழகா கறி நல்லா வாரி போட்டுக்கிறாரு. அந்த கறி பீஸ் பாருங்க, பீஸ் 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 எனக்கு ஏற்ற பீஸ் நீன்ற மாதிரி சரியான பீஸாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் புதினா சட்னி பார்ப்பேன், பட் இந்த இடத்துல வந்து வெங்காய சட்னி கொடுக்குறாங்க. திஸ் சம்திங் யூனிக் இன் புளியந்தோப். ஸோ லெட் மீ ட்ரை திஸ். என்ன பண்ணுவோம், மசாலாலாம் அப்படியே இந்த ஃப்ளேவர்லாம் தனித்தனியாக இருக்குது, அப்படியே எல்லாத்தையும் பெரட்டி கொடுப்போம். முதல்ல பெரட்டி கொடுத்து நம்ம கையால் அதை உருட்டி, ஓகே, சேர்ஸ் போக பாருங்க எப்படி போகுது. எப்படி இருக்குண்ணா? செம்மையாது,
ஆக்சுவலி மக்களே நல்ல ஒரு மசாலாவோட சென்ஸு அந்த இவங்க வந்து ஆக்சுவலி இவங்க போடுறது எப்படின்னா தனித்தனியாக போடுறாங்க. நீங்கள் வந்து தேவைக்கான அளவு பிரட்டிக்கிற மாதிரி தான் அந்த பிளேட்டிங்கை அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நான் வந்து ஷார்ட்ஸுக்காக ட்ரை பண்ணுவேன், வெறும் ரைஸ் ட்ரை பண்ணேன், அதுவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி அது வந்து ஃப்ளேவர் டாமினேட்டிவாக இல்லை, இது போடும்போது இட்ஸ் நாட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ டாமினேட்டிவ் ஃப்ளேவர். ஆனால் வந்து ஒரு மாதிரி நீங்கள் நைட்டு பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஹையாக இல்லாமல், இட்ஸ் நாட் ரொம்ப லோ மசாலாவும் இல்லாமல் மிட்டாக கரெக்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ கறி ஒன்று எடுத்துப்போம். ஸோ மக்கள் இங்கே பாருங்கள் இந்த பீஸு, ரைஸ் மசாலா எல்லாம் ஒட்டி இங்கே பாருங்கள். ஐயோ என்னையா தள்ளனா வந்துடுது, சிக்கனாக பீஃபாக தெரியல அந்த மாதிரி வந்து வருது. பார்த்துக்கிங்க, அப்படியே ட்ரை பண்ணுவோம். மட்டன் ஈக்குவலாக அப்படியே வணிஞ்சு வருது. ஒரு சிக்கன் தொக்குலேருந்து எடுத்து ஒரு பீஸை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஒரு பீஃப் தொக்குலேருந்து எடுத்து சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இந்த டேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே தூக்கின்னு வந்து வச்சு சிறிதளவு ரைஸையும் வைத்து மொத்தமாக ஒரு பொடி பிடிச்சி இப்போ ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு பைட்டும் நல்லா கண்ட்ரோல் பண்ணவே முடியல, சரியான மாதிரி செம்மையாக இருக்கும். மக்களே மஸ்ட் ட்ரை. அழகாக லேயர், அவர் லேயர் பிரியாணி மாதிரி லேயர் லேயராக எடுத்து போகிறாருங்க. அதை வாரி நீங்கள் மொத்தம் அப்படி பிரட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சக்ஸஸிவ் லேயர் தான், சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். வாங்க வெங்காயத்தை எடுத்துருவோமா. வெங்காய சட்னி எடுத்தாப்பில் இப்படி சேர்த்து வெங்காய சட்னி சேர்த்து பிரட்டுங்க. அழிவோம். அங்கதான் இந்த விவரம் தான் என் மூலதனம்.